அட்லி இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல உருவாகிட்டு இருக்க மெர்சல் படத்துடைய ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 20 நடக்க போகுது. சோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறது. காரணம், படத்துக்கு மியூசிக் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் பண்ணியிருக்காங்க. சோ படத்துடைய பாடல்கள் அப்படின்றதையும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியில இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதையும் இப்போ நிறைய இடங்களில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் சேர்த்து இந்த ஆடியோ லான்ச் அப்படின்றது பயங்கர பிரம்மாண்டமா கிராண்டா ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நடக்க போகுது. சோ இதனால இந்த படத்துடைய பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய ஸ்ரீ தேனண்டால் பிலிம்ஸோடைய ஹேமா ருக்மணி அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த ஆடியோ லான்ச்ல நிச்சயமா ரசிகர்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் நாங்க வச்சிருக்கோம், கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து பொறுமை வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்ப படத்துடைய டீசரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த படத்துடைய எடிட்டர் ரூபன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. டீசருடைய ஒர்க்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எதுல அதிகமா இருக்கு அப்படின்னாக்க, படத்துல இசைப்பியல் ஏ ரஹ்மான் அவர்கள் மியூசிக்ல விஜய் பாடல் பாடியிருக்காங்களா அப்படின்றது தான் ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ லான்ச்ல இசைப்பியல் ஏ ரஹ்மான் அவர்களே ஒரு பாடலை பாடி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.